ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்துணவு மையங்கள்லேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. எழுச்சி தமிழர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஒரு 8th, 10th, 12th இந்த குவாலிஃபிகேஷன்லாம் யார் முடிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வேலைவாய்ப்பு இருக்குது. மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35,000 ரூபாய் சம்திங் சேலரி வரப்போகுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முழு விவரங்களும் இந்த பதிவில் மிக சிறப்பாக சொல்ல இருக்கிறோம். PDF டவுன்லோட் பண்ணுறதுக்குண்ணா லிங்க்கு, ஃப்ரீ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத எல்லா டீட்டெயிலுமே நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான தகவல்களை எல்லாமே நீங்கள் மிக துல்லியமான முறையில் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் எல்லாமே கீழே கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தான் இருக்குது. தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா விதமான தகவல்களுக்கும் உடனுக்குடனே இருப்பேன் நம்ம சேனல்லேருந்து கொடுக்கப்படும். இதுக்கு தேவையானது சர்டிஃபிகேட் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அதோடைய சர்டிஃபிகேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எது எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூரச்சான்றிதழ் வேணும், கட்டாயமாக தேவைப்படும். ஏன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத விஇஓ ஆஃபீஸில் ஒரு சான்றிதழை தருவாங்க. அந்த சான்றிதழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக மிக முக்கியமான ஒரு சான்றிதழ். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சான்றிதழ் நீங்கள் கட்டாயமாக வாங்கி வச்சுக்கணும். இதுவெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே வாங்குறது எப்படி வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குன்னு ரிப்ளை நம்ம சேனல்லேருந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே PDF-ஆக நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது பரவாயில்ல. உங்களுடைய டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் காப்பியாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் வந்து ஃபோட்டோ பண்ணி நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். உடனே ஒரு TNPSC-க்கோ இல்லை ஒரு குரூப் ஒர்க்கு வேறு ஏதோ ஒன்று சடனாக அப்ளை பண்ண அப்படின்னா எல்லா சர்டிஃபிகேட்டும் உங்களுடைய மொபைல்லேயே இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு. இதோடைய குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னால தாராளமாக போதுமானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோடைய குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு. ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விசேஷம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 30 வயது வரைக்கும் இல்லைங்க இருக்கிறீங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இதோட சர்டிஃபிகேட்லாம் எங்கே வாங்கணும், இது எனக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. இந்த ஃபார்மெல்லாம் எங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே வாங்கணும்னா விஇஓ ஆஃபீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தூரச்சான்றிதழ்னு சொன்னோம்ல அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூனியன் ஆஃபீஸ், எல்லாத்துக்குமே ஒரு ஒரு யூனியன் ஆஃபீஸ் இருக்கும். அந்த யூனியன் ஆஃபீஸில் நீங்கள் போய் கட்டாயமாக கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுப்பாங்க. அங்கே வந்து எல்லா விதமான தகவல்களுமே பரிமாற்ற முறையில் செஞ்சு கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். அந்த தாலுகா ஆஃபீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தூரச்சண்டதலும் கிடைக்கும். உங்களுக்கு அருகாமையில் என்னென்ன ஆஃபீஸ் இருக்கோ அங்கே வந்து கேட்டுக்கலாம். விஇஓ ஆஃபீஸில் கட்டாயமாக அந்த தூரச்சண்டதலுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் உங்களுக்கு வேணும், நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்கள் எல்லாமே உடனுக்குடனே கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்குது. அடுத்தடுத்த மாவட்டங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அப்டேட் பண்ண போகிறாங்க. அந்த ஒரு சில மாவட்டத்துக்கு இன்னும் அப்டேட் பண்ணல, அப்டேட் பண்ணுற சூழ்நிலையில் இருக்காங்க. அது என்னென்ன மாவட்டம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பார்த்து மிக்க மிக்க நன்றி. இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.